எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? Are you all doing good? Shall we see today's verse and the story for it? இன்றைக்குரிய வேத வசனத்தையும் அதற்கான கதையும் பார்ப்போமா? பொதுவாக நாம் தனியாக நின்று எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். We think that we can stand alone and be successful in many things. But let us see what the Bible says. Ecclesiastes 4:9 says, Two are better than one because they have a good reward for their labor. பிரசங்கி 4:9 சொல்லுகிறது, தனித்திருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவருடைய முயற்சினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். இருவர் முயற்சித்தால் நல்ல பலன் உண்டு. If two try, the results will be better. That is what the Bible says. We have to join and cooperate with someone to be successful. நாம் யாருடனாவது இணைந்து அவருடன் இணங்கி செய்யும் பொழுது நாம் வெற்றியாய் நாம் ஒரு காரியத்தை முடிக்க முடியும். ஒரு ராஜாங்கம் இருந்தது. அதற்கு மந்திரிகளுக்கான தேர்வு நடந்தது. பல தேர்வுகள் முடிந்த பின்பு கடைசி சுற்றுக்காக 3 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். There was a kingdom and they were selecting a minister for the kingdom. And there were continuously many kind of tests and for the final test, 3 people were selected. அந்த ராஜா ஒரு துறவியிடம் போய் ஐயா, இந்த கடைசி தேர்வை நீங்கள் நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அதனால் அந்த துறவி அந்த அரண்மனைக்கு வந்தார். The king requested a hermit to conduct the final test. The hermit came to the palace. And in the palace, there was a big mango garden. And the hermit announced, whoever plucks a lot of mangoes will be the minister. And the people gathered around found it funny, but they did not laugh, fearing the king. அந்த துறவி அந்த அரண்மனையில் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய மாங்காய் தோட்டம் இருந்தது. அதை பார்த்தவுடன் இந்த மாங்காய்களில் அதிக மாங்காய் பறிப்பவர்தான் மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று சொன்னார். அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவருக்கும் சிரிப்பு வந்தது. ஆனால் இந்த ராஜாவுக்கு பயந்து அவர்கள் சிரிப்பை அடக்கி கொண்டார்கள். பின்பு அந்த தேர்வாளர்கள் ஒருவர் ஒருவாய் அந்த தோட்டத்திற்குள் அனுப்பப்பட்டார்கள். செல்லும் பொழுது அவர்கள் கையில் ஒரு கூடையும் ஒரு குரங்கும் கொடுக்கப்பட்டது. Then the people who were ready to take the test were sent inside the garden and they were given a basket and a monkey in their hand. The people entered, the 3 members, they entered in the garden and the first person, he plucked 50 mangoes. The second one plucked 100 and the third one plucked 200. And the hermit announced, the person who plucked 200 is the winner. அந்த தேர்வு எடுத்துக்கொள்பவர்கள் உள்ளே சென்றார்கள். அவர்கள் மாங்காய்களை பறித்து கொடுத்த பிறகு முதல்வர் வந்தவர் 50 காய்களை பறித்திருந்தார். இரண்டாவது நபர் 100 காய்களை பறித்திருந்தார். மூன்றாவது நபர் 200 காய்களை பறித்திருந்தார். அந்த 200 காய்களை பறித்தவர்தான் மந்திரி என்று நியமிக்கப்பட்டார். அப்பொழுது அந்த ராஜா அந்த துறவியிடம் கேட்டார், எப்படி நீங்கள் இந்த தேர்வை நடத்தினீர்கள்? மாங்காய்களை பறிப்பது மிகவும் சுலபமான காரியமாயிற்றே என்று. அதற்கு அந்த துறவி சொன்னார், இல்லை, அவர்கள் கையில் கொடுக்கப்பட்டது ஒரு கூடையும் ஒரு குரங்கும். அண்ட் தென் த கிங் ஆஸ்ட் த ஹர்மெட், ஹவு டிட் யூ டிசைட் திஸ்? பிகாஸ் பிளக்கிங் மேங்கோஸ் இஸ் அ வெரி சிம்பிள் டாஸ்க். அண்ட் த ஹெர்மெட் எக்ஸ்பிளைன், நோ, It is very difficult because they were given a basket and a monkey. And the first person, he was holding the monkey in his hand and trying to pluck the mangoes. That's why he was able to pluck 50. The second person tied the monkey around his belly and was trying to pluck the mangoes. He could not pluck because the monkey was disturbing him. And you know what the third person did?
gave the monkey in the custody of the gardener who was inside the garden, and the gardener was taking care of the monkey, and this person, he plucked the mangoes. That's why he was able to be successful, and he was able to utilize the situation and the things around. That's why he was selected as the minister. அப்பொழுது அந்த துறவி சொன்னார், இல்லை, அந்த முனிதன், முதல் மனிதன் உள்ளே சென்ற பின்பு அந்த குரங்கை கையில் வைத்து கொண்டே மாங்காய்களை பறித்தார், அவரால் முடியவில்லை, அதனால் தான் 50 காய்கள். இரண்டாம் நபர் அந்த குரங்கை தன் வயிற்றை சுற்றி கட்டி கொண்டு மாங்காய்களை பறிக்க முற்பட்டார், ஆனால் அவரால் 100 தான் பறிக்க முடிந்தது. ஏனென்றால் அந்த குரங்கு அவரை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது. அந்த மூன்றாம் நபர் உள்ளே சென்றவுடன் அங்கு இருந்த தோட்டக்காரரை கவனித்து அவரிடம் அந்த குரங்கை பொறுப்பாக ஒப்படைத்துவிட்டு அவர் காரியத்தில் கவனமாயிருந்து அந்த மாங்காய்களை பறித்தார். அந்த தோட்டக்காரரின் உதவியை அவர் எடுத்துக்கொண்டதினால்தான் அவரால் இதில் ஜெயிக்க முடிந்தது. அந்த சூழ்நிலையில் அவர் யாரிடம் உதவி கேட்க வேண்டும் என்று புரிந்து கொண்டு துரிதமாக செயல்பட்டதினால்தான் அவருக்கு இந்த பதவி என்றார். ஆம், நமக்கு சாதகமாக இருக்கும் சமயங்களில் யார் உதவியாவது நாம் கேட்டுக்கொள்வதில் தவறில்லை. ஆனால் நாம் ஒற்று போய் நாம் செயல்பட்டால் கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம். எஸ், ஆஸ்கிங் ஹெல்ப் ஆர் சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் சம் ஒன் இஸ் நாட் ராங். வி ஹாவ் டு கோஆப்ரேட் ஸோ தட் வி வில் பி சக்ஸஸ்ஃபுல். லெட் அஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் ஸ்டோரி. அடுத்த கதையில் சந்திப்போம்.